மட்டக்களப்பு மாவட்டத்தின் இறுதி பிரதேச சபை அதிகாரத்தினையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பற்று வடக்கு வாகரை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்யும் அமர்வு இன்று காலை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எம் வை எம் சலீம் தலைமையில் நடைபெற்றது தவிசாளர் தெரிவின்போது போது தேசிய கூட்டமைப்பின் ந கோணலிங்கம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் கணேஷ் ஆகியோர் மும்மொழியப்பட்டதுடன் திறந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோணலிங்கம் பத்து வாக்குகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கணேஷ் எட்டு வாக்குகளையும் பெற்றதன் அடிப்படையில் இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நமசிவாயம் கோணலிங்கம் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதி தவிசாளர் தெரிவின்போது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆகியவற்றினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களினால் எம் சந்திரபாலவின் பெயர் மும்மொழியப்பட்டது இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களினால் எம் சந்திரபால பத்து வாக்குகளை பெற்று பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் முகமது தாகிர் எட்டு வாக்குகளை கொண்டார் கால உலகில் ஒவ்வொருவரினதும் நொடிப்பொழுதை பயனுள்ளதாக மாற்றுவதற்கும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அறிந்து கொள்ளவும்